பாரதி கண்ணம்மோடைய இன்றைய எபிசோட்ல கண்ணம்மா பொய் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தவருக்கு இந்த நிலைமைனா ஆள் மாறாட்டம் பண்ண என்னோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கண்ணம்மா மேடம் பிளீஸ் தெரியாம பண்ணிட்டேன், இனி என் வாழ்க்கையில இது மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னு கண்ணம்மாடுறாங்க. ஏ வாய முற்றி என்ன தேறி இருந்தா என்கிட்ட வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிருப்ப, ஏ உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு வெண்பாவை இவளை கழுத்த பிடிச்சு வெளியே அனுப்புன்னு சொல்ல, வெண்பாவும் கண்ணம்மானு பொய் சொன்னது மட்டும் இல்லாம அவ ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வச்சு இங்க வேலைக்கு சேருவியான்னு சொல்ல, கண்ணம்மா சௌந்தரிய கால விழறாங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட அவளை பேச விட்டுட்டு இருக்கிற வெண்பா, என் கண் முன்னாடியே இருக்க கூடாதுன்னு சொல்ல வெண்பா இழுத்துட்டு போய் கண்ணம்மாவை வெளியே தள்ளுறாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே உறிஞ்சு போய் நிக்கிறாங்க கண்ணம்மா. அண்ட் சௌந்தரிய மேடம் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. கண்ணம்மா தெளிவாயிட்டு டென்ஷனா இருக்கிற சௌந்தரிய கிட்ட வந்து சைன் வாங்க வராங்க. சௌந்தரியா நான் யாரையும் பாக்குற நிலவில இல்லைன்னு சொல்ல, கண்ணம்மா பசங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு டிராயிங் காம்படிஷனுக்கு போறாங்க. அப்போ அங்க பஸ் நிறுத்தங்கன்னு பாரதி ஓடி வந்து பஸ் நிறுத்தி கண்ணம்மா கிட்ட, நீ எங்க போற எப்போ வருவேன்னு கேக்க, கண்ணம்மா ஈவினிங் ஆயிடும்னு சொல்றாங்க. கண்ணம்மா கிட்ட நான் லவ் ஓபன் பண்ணணுமேனு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு பாரதியும் நானும் வரேன்னு கண்ணம்மா வேணான்னு சொல்ல சொல்ல அவரும் பஸ்ல ஏறி போறாரு. அண்ட் பஸ்ல சாங்லாம் போட சொல்லி பசங்களும் பாரதியும் கண்ணம்மா எல்லாம் ஆட்டப்பாட்டத்தோட போறாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா அப்பா சௌந்தர்யாவை பார்க்க வெயிட் பண்றாரு. அங்க வர வெண்பா என்ன விஷயம்னு திருப்பி திருப்பி கேக்குறாங்க. என் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் அப்புறமா அத்தை கிட்ட போய் சொல்றேன்னு சொல்றாங்க. அவரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு 2-3 லட்சம் வேணும்னு கேக்குறாரு. இங்க என்ன வட்டி கடையை நடத்திட்டு இருக்காங்கன்னு வெண்பா சொல்ல அவரும் சோகமா நிக்கிறாரு. அப்போ சௌந்தர்யா வெளியே வந்து உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. தயங்கி நிக்கிறாரு சண்முகம். உடனே திரும்பவும் கூப்பிடுறாங்க. உடனே வெண்பா அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அத்தை, நீங்க போங்க சண்முகம்னு சொல்றாங்க வெண்பா. ஆனா சௌந்தர்யா நான் தான் கேக்குறேன்ல, நீங்க உள்ள வாங்க சண்முகம்னு உள்ள வந்து கேக்குறாங்க. சண்முகமும் கல்யாணத்துக்கு பணம்னு கேட்க சௌந்தர்யா சந்தோஷம், அதுக்கு என்ன 3 லட்சம் 4 லட்சமே தரேன், ஆனா உங்க சம்பளத்துல இருந்தோ உங்க பொண்ணு சம்பளத்துல இருந்தோ கொஞ்சம் பிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அவரும் நன்றின்னு சொல்றாரு. ஒரு வாரத்துல உங்களுக்கு பணம் கொடுத்தறேன்னு சொல்றாங்க. அண்ட் வெண்பா ஏன் அவருக்கு பணம் தரீங்கன்னு கேட்க அவரோட நேர்மைக்கு கொடுக்கற நன்றின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. அண்ட் இன்னொரு பக்கம் ஓவிய போட்டியும் நடக்குது. அப்போ பாரதி டீச்சர் கிட்ட இருந்து டிராயிங் புக்கும் கலர் பென்சிலும் வாங்கிட்டு போறாரு. அண்ட் பாரதி என் மனசுல இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல கண்ணம்மா, அதனால இத ஓவியமா வரையலாம்னு நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே வரைகிறாரு. அண்ட் என்ன பாரதி வரைகிறான்னு போய் பாக்குறாங்க. ஆனா பாரதி நீ இப்போ இதை பார்க்க கூடாது, நான் அப்புறமா காட்டுறேன்னு சொல்லிட்டு வரைகிறாரு. இதோட இன்றைய எபிசோட் முடியுது.